ரூபாய் 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது இல்லை என்று நயினார் நாகேந்திரன் மறுத்த நிலையில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க எடுத்துச் செல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்க சூழ்நிலையில் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்களுக்கு கொடுக்கத்தான் பணம் எடுத்துச் சென்றதாக, கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்கு மூலமாக கொடுத்துள்ளதும் பதிவாகி உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தனது பணம் இல்லை என்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அவரது பணம்தான் என்று எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அடையாள அட்டையின் நகலானது பறிமுதல் செய்துள்ளதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.